ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த வாரத்துக்குரிய மன்னாவால் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையாக தேவனுடைய ஜனத்துக்கு போதிக்கப்பட்ட வார்த்தையை யூடியூப் நேர்களாகிய உங்களுக்கு போதிக்கும்படி விரும்புகிறேன். இதில் சொல்லப்படுகிற வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 19:12 14 வரையும் வாசிக்கும் போது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு தாவீதின் விண்ணப்பம். தாவீது ஒரு பெரிய ராஜா தான். தேவன் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அந்த உயர்வுல தான் அவன் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செய்ததுனால தேவனிடம் அவன் இப்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்படின்னா, முதலாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி. இந்த உலகத்தில் தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் இந்த தவறில் அந்த பிழையை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் அந்த பிழையை உணர்ந்தான். இங்கே முதலாவது அவர் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பிக்கிறார். தாவீது என்ன மறைவான குற்றம் செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, 2 Samuel 11 எங்கே பார்க்கும்போது, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுற காலத்தில் அவன் தாவீது எருசலேமினுடைய வீட்டில் அவன் இருந்துட்டான், யுத்தத்துக்கு போகலை. யோவாப்பையும் மற்ற தலைவர்களையும் அவன் அனுப்பிவிட்டு அவன் வீட்டில் படுத்து தூங்கும் போது தான், திடீராமல் எழும்பி வீட்டு மாடியில் உலாவிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே பட்சேபாளை பார்த்தான். அவளை அழைத்து வர சொன்னான். பாவம் செய்ய வேண்டியதாச்சு. அதனால தன்னுடைய அவனுடைய பட்சேபாளுடைய கணவன் உரியாவை அவன் யுத்தத்தில் நிறுத்தி கொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. தவறி நிமித்தம் குழந்தை பிறந்தது. அதனால அவன் வாழ்க்கையில் அநேக மறைவான பாவத்தினால வெளிப்படையான நிலைமைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. எனவே தாவீது இப்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நாம் ரெண்டு கண்ணால் பார்த்தாலும் நம்மை சுற்றி 1000 கண்கள் பார்க்கிறது. அதை விட மேலான கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த மறைவான பாவத்தையும் செய்ய முடியாது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது மறைவான ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்ய வேண்டும். இந்த பாவம் எப்படி தவறு என்பது நமக்கு தெரியும் என்று சொன்னால், வேத வசனத்தின் மூலமாகத்தான், நியாய பிரமாணத்தின் மூலமாகத்தான் நமக்கு தெரியும். பாவத்தினுடைய இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அறிவு நமக்கு உண்டாகும். எனவே நம்முடைய வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேனுவல் புத்தகமாக இருக்கிறது. இதில் சட்டத்திட்டங்கள் உண்டு, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த உலகத்தில் மறைவான பாவங்களுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் எதெல்லாம் பாவம் சொல்லி பார்க்கும்போது அநேக ஒரு லிஸ்டே போடலாம். இங்கே வாசிக்கும், கொலை செய்வது ஒரு பாவம். அது மாத்திரமல்ல, திருடுகிறது ஒரு பாவம், பொய் கூறுவது ஒரு பாவம், வேசித்தன விபச்சாரம், இதெல்லாம் ஒரு பாவமாய் காணப்படுகிறது. இதெல்லாம் மறைவான குற்றமாய் காணப்படுகிறது. ஒருவேளை யாராவது மறைவான பாவத்தில் இருப்பீங்கன்னா, ஆண்டவட்ட ஆண்டவரே என்னை நான் இந்த பாவத்தை செய்யாதபடி உம்முடைய அன்புக்குள் ஓடி வந்து விடுகிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்கன்னா, தாவீதின் ஆண்டவர் நமது ஆண்டவராக இருப்பார். ரெண்டாவதாக சங்கீதம் 119:13 சொல்லப்பட்டிருக்கிறது, துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காரும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் துணிகரமாக செய்கிறோம், இது பாவம் தெரியும், இதை செஞ்சால் அடி உண்டு தெரியும். ஆனால் துணிகரமான பாவங்கள் இருக்கிறது. வேதத்தில் பாபிலோனின் ராஜா இருதயத்தில் அகந்தையாய் பெருமையாய் இருந்தான். ஆகவே அவனை ஒப்பிட்டு லூசிப்பரை பார்க்கிறோம். ஏசையா 14:12-14 வரை லூசிப்பருடைய பெருமையை பார்க்கிறோம்.
வானத்துக்கு மேல ஏறுவேன், ஆராதனை கூடத்தை ஸ்தாபிப்பேன், எனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குவேன். இப்படி சொன்னதுனால அவன் கீழே விழ வேண்டிய சூழ்நிலை உருவானது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பெருமைகள் வரக்கூடாது. 2 பேதுரு 2:10-11 லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:18-20 அது மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் 14:16, பிரசங்கி 5:2, பிரசங்கி 8:11, இதெல்லாம் பார்க்கும்போது துணிகரமான பாவங்களை செய்யக்கூடாது என்பதற்கான இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியம் உள்ள வாழ்க்கை, அவருக்கு பிரியமான காரியங்களை தேவ சித்தத்தை செய்யணுமே தவிர துணிகரமான பாவங்கள் செய்யக்கூடாது. சில நேரத்தில் சில விசுவாசிகளுக்கு ஆண்டவர் இன்னும் தன்னுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் சொன்னோன்னு துணிகரம் கொண்டு இருப்பாங்க. எனவே ஆண்டவர் கிருபையே இருக்க போய் மன்னிக்கிறார். தாவீது இப்படி சொல்கிறார், துணிகரமான பாவங்களை எனக்கு விலக்கி காரும் என்று சொல்லி. மூன்றாவதாக சங்கீதம் 19:13 சொல்கிறார், பாவம் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லி. பாருங்க, சில நேரங்களில் சில பாவம் சிலரை பிடிச்சிக்கிட்டு விடவே விடாது. குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மதுபானம் பிடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கணும், அது ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் தாவீது சொல்கிறார், என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லி. பாவம் சமயத்தை பார்க்கும். ரோமர் 7:11 சொல்லப்பட்டிருக்குது, சமயம் பார்த்து வஞ்சித்ததான், அதனால கொன்றதையும் சொல்லி பார்க்கிறோம். எனவே நமக்கு எந்த பாவம் ஒட்டாதபடி இந்த உலகத்தில் ஒரு வேறுபட்ட ஜீவியம் பண்ண வேண்டும். சங்கீதம் 19:14, வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். 5வதாக சங்கீதம் 19:14, இருதயத்தின் தியானம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இப்படிலாம் ஒரு சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். நாமும் எந்த நிலைமையிலும் சரி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு உயர்த்தப்படுகிறோமோ, தாவீதுடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன் நல்லா உயர்ந்திருக்கும் போது தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. நமக்கு வாழ்க்கையில் கத்தர் உயர்த்தி இருக்கும்போது சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாவங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும். எனவே கவனமுடன் நாம் இருப்போம். தாவீதை போல ஒருவேளை சில பாவங்களில் ஈடுபட்டிருந்தால், மறைவான பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால், வெளிப்படையான பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால், துணிகரமான பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால், எந்த பாவம் ஒட்டாதபடி நம்முடைய வாயின் வார்த்தை இருதயத்தை தியானம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம்ப்பா, துணிகரமாக எது செய்யக்கூடாது, மறைவாக எது செய்யக்கூடாது, உமக்கு தேவ சுத்தத்தை அறிந்து உமக்கு பிரியம் உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. தடைகள் விலகட்டும். இந்த வாரம் முழுவதும் நீர் நடத்துவீராக. விசேஷவனமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதன் ஜெபிக்கிறேன். தேவ நாட்டுமாவை கத்திரை ஸ்தோத்திரம் உங்களுடைய பசுக்கு நான் பேசுகிறேன். நாட்டுமாவை கத்திரை ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த சகல பாவங்களை அழைத்து போனால் நாளை காலையில் சேர்த்து சந்திக்கிறேன். அந்த